సో నెక్స్ట్ ఫ్యూచర్ ఆంధ్రప్రదేశ్ ఏమేమి చేయాలి అని 2047 కానీ వచ్చి ప్లాన్ వేస్తుంటాడు దీర్ఘదర్శిగా. దేవుడు ఆ శక్తి ఇవ్వాలి, ఆ ఎన్టీ రామారావు గారు ఆత్మ ఆయనతో అంత ఉండి అది జరిగించాలి, దానికి వచ్చి ఆయన మంచి ఆరోగ్య ఆయుస్సు ఇవ్వాలని ఆయన ఆప్త మిత్రుడుగా నా దేవుని కోరుకుంటాను. இந்த வீடியோ தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வைரல் கண்டென்ட்டாக சுற்றிக்கிட்டு இருக்கு. இது எப்போ நடந்தது அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே இருக்கும். கொஞ்சம் ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடி ஆந்திராவினுடைய தெலுங்கு தேசம் கட்சி, அந்த கட்சியினுடைய தலைவர் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய பிறந்த நாள் விழாவுக்காக சென்னையிலிருந்து அவசர அவசரமாக கிளம்பி நடிகர் ரஜினிகாந்த் அங்கே போயிருந்தார். போயிட்டு தெலுங்குலையும் 4 வார்த்தைகள் பேசினார். அப்போது ஆந்திராவில் ஒரு பெரிய அதிர்வலைகள் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது ஆகா இது பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் சைடில் இருந்து நடிகருக்கு நடிகையை வச்சு பேச சொல்லுங்க அப்படின்னு நடிகை ரோஜா அவர்கள் மூலியமாக ஜெகன்மோகன் ரெட்டி தாக்குதல் நடத்தினாங்க. தமிழ்நாட்டோட உன்னுடைய எல்லையை நிறுத்திக்கோ, ஆந்திரா பக்கம் வராதப்பா அப்படிங்கிறது தான் அந்த வாய்ஸ். பட் ரஜினிகாந்த் இதுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணலை. 1990களுடைய தொடக்க காலகட்டத்தில் ஜெயலலிதாவோடு கொண்ட ஒரு சில கோபத்தின் காரணமாக ரஜினி வாய்ஸ் ஓவர் கொடுத்தார். அந்த வாய்ஸு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் எலெக்ஷனில் பெரிய அளவில் எதிரொலித்து ஜெயலலிதா தோத்த காலங்கள் உண்டு. இப்படி ரஜினியினுடைய வாய்ஸ் அப்படிங்கிறது, ஒரு நடிகருடைய வாய்ஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் எடுத்திருக்கு, ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் கர்நாடகாவை சேர்ந்த ஒரு நபர் தமிழ்நாட்டில் ஃபேமஸ் ஆகி ஆந்திராவில் போய் பேசி அந்த ஸ்டேட்மெண்ட்டு ஆந்திர சட்டப்பேரவை தேர்தலையும் இந்தியாவினுடைய பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புலையும் ஒரு பெரிய ட்விஸ்ட்டை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா அது நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய பேச்சால் தான் அப்படின்னு தான் இன்னைக்கு ட்விட்டர் அண்டு ஃபேஸ்புக் மீடியாவில் பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளவு பெரிய மாற்றத்துக்கு காரணம் தொங்கு சட்டப்பேரவை அமைஞ்சது, மக்கள் கொடுத்த தீர்ப்பு, ஆனால் ஆட்சி மாற்றத்துக்கு காரணம் அப்படிங்கிறதும் மோடியை இந்த அளவுக்கு வந்து சந்திரபாபு நாயுடு கிட்ட கெஞ்ச வச்சதே ரஜினியினுடைய வாய்ஸ் தான் அப்படின்னு தான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரஜினியினுடைய அந்த வாய்ஸ் அப்படிங்கிறது இன்னமும் இந்த மக்கள் மத்தியில் பேசுபொருளாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த வீடியோ. இதையும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் உண்மை இருக்கா பொய்யா இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய தகவலை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடுறோம். இதற்கு அடுத்த கட்டமாக யாரை ரோஜா ரொம்ப கேவலமாக பேசினாங்களோ அதே ரோஜா அவங்க போட்டிக்கிட்ட தொகுதியில் தோற்று போயிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ரஜினியை கேவலமாக பேசினாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ரோஜாவை தோக்கடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஆந்திராவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரைட்டா, இது இப்படி இருக்குது. இன்னொரு புறம் சரி, இந்த காங்கிரஸை தோக்கடிச்சு பாஜக வந்து பெரிய அளவில் ஜெயிச்சிருச்சான்னு கேட்டால் கிடையாது. காங்கிரஸும் ஜெயிச்சிருக்கு, பாஜகவும் ஜெயிச்சிருக்கு. ஆனால் மக்களை ஆள தகுதி படைத்தவர்கள் யார் அப்படிங்கிற கேள்விக்கு பாஜக தான் அப்படிங்கிற மாதிரியான ரிசல்ட் தான் இப்போ வந்து நிற்கிது. காரணம் என்னென்னா, தேஜஸ்வி யாதவ் யார், லாலு பிரசாத் அவர்களுடைய மகனாக இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ், அவர் வச்சிருக்கக்கூடிய 4 சீட்டு வச்சுக்கிட்டு காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுத்தா காங்கிரஸ் ஜெயிச்சிருமா? முடியாது. சீட்டில் போய் உக்காந்துருமா? முடியாது. பட் அதே வேளையில் பீகாருடைய நிதிஷ்குமார் கையில் வச்சிருக்கக்கூடிய 12 சீட்டை வச்சு பாஜக உட்கார முடியும். ஆந்திராவினுடைய தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த 16 சீட்டை வச்சு உட்கார முடியும். சரி, இவங்க உட்கார்ந்ததற்கு பிறகு மோடியால் முன்ன மாதிரி ஒற்றை தலைமையிலான ஒரு ஆட்சி, நான் தான் இங்கே கிங்கு அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேட்டால் மோடியால் சொல்ல முடியாது. மோடியோட கேரக்டருக்கும் தெலுங்கு தேசம் கட்சியினுடைய தலைவருக்கும் பீகாருடைய நிதிஷ்குமாருடைய கேரக்டருக்கும் செட்டே ஆகாதுங்கிறாங்க. அதனால் பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய மோடியவே புடுங்கி எடுக்கிறதுக்கான வாய்ப்பை இப்போ ஆர்எஸ்எஸ் கையில் எடுக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் டெல்லியில் பேசுபொருளாக மாறியிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரம்,
இந்த ரெண்டுலேயுமே செம்ம அடி வாங்குச்சு பாஜக. அதனால தான் இதுவரைக்கும் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த மோடி, ராமரை கருவறையில் வைத்த மோடி, பூரி ஜெகநாதருக்கு வாழ்த்து சொல்கிற மாதிரி ஜெகநாத ஜெய் ஸ்ரீ ஜெகநாதரா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொன்னார். இது உத்தரப்பிரதேச மக்கள் மீது அவருக்கு இருந்த கோபம், மகாராஷ்டிர மக்கள் மீது இருக்கக்கூடிய கோபம். ஸோ இதுதான் அந்த சபையில் பெரிய அளவில் எதிரொலிச்சிச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காரு. சரி, பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி இல்லை, அப்போ அவருக்கு பதிலாக யார் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி கேட்டால், வேட்பாளர் இல்லை, இவர் தான் அடுத்த பிரதமர் அப்படிங்கிற அளவுக்கு ஆர்எஸ்எஸ் டிக் போட்டிருக்கக்கூடிய நபர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் லிஸ்டில் ராஜ்நாத் சிங்கு, ரெண்டாவது நிதின் கட்கரி. இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆளை வந்து பிரதமராக போட்டோம் அப்படின்னா, அதுவும் நிதின் கட்கரிய பிரதமராக போட்டோம் அப்படின்னா, அவர் நம்ம சொல்கிறபடி கேட்பார், அவர் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துக்கு ரொம்ப நெருக்கமானவர், மோடி மாதிரியும் அமித்ஷா மாதிரியும் தனி ரோடு வேலை போகமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் ஆர்எஸ்எஸ் சைடில் ரொம்ப காரசாரமாக பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது. இன்றைக்கி பாஜக இவ்வளவு தூரம் வந்து ஜெயித்தா கூட, பாஜகவை வழிநடத்தக்கூடிய ஒரு பெரிய இயக்கம்னா அது ஆர்எஸ்எஸ் தான். ஆர்எஸ்எஸ் சொன்னாங்கன்னா இன்றைக்கி தேதிக்கு பாஜகவை இன்றைக்கி பிரதமர் வேட்பாளராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடியை கேட்டுதான். பிரதமர் வேட்பாளராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவசர அவசரமாக நேற்றைய தினமே போய் ராஜினாமா பண்ணியிருக்கணும். ஆனால் நேற்றைய தினம் ராஜினாமா பண்ணாமல் இன்றைக்கி போய் அவர் குடியரசுத் தலைவரை போய் சந்திச்சிருக்கார். அதுக்கு முன்னாடி இந்த 11:30 நடந்த மீட்டிங் இருக்குல்ல, அந்த மீட்டிங்லையும் போய் ராஜினாமா கடிதத்தை கொடுத்துருங்க அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். ஸோ ராஜினாமா கடிதத்தை மோடி கொடுத்ததற்கு பிறகு தான் பாஜக சைடில் புதியதொரு பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பேச்சு அப்படிங்கிறது இன்றைக்கும் நாளைக்கும் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா, 2 நாளைக்குள்ள சந்திரபாபு நாயுடு வைக்கக்கூடிய விஷய கண்டிஷன், ஏன்னா அவர் வந்து சபாநாயகர் போஸ்டிங்கில் தன்னுடைய ஆளை உட்கார வைக்கணும்னு நினைக்கிறார். சபாநாயகர் போஸ்டிங் தான் பெரிய பெரிய பில்லுலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் ஆளுமைக்கு வச்சுருப்பாங்க நாடாளுமன்றத்தையே. அப்படிப்பட்ட ஒரு இடத்த வந்து எங்களுக்கு எங்கள் ஆளுங்களுக்கு கொடுங்க அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. 6 கேபினெட் மினிஸ்டரும் வந்து எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. ஸோ சந்திரபாபு நாயுடுவினுடைய இந்த கோரிக்கைகள்லாம் ஏற்கப்படுமா அப்படிங்கிற பெரிய கேள்வி. இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அந்த நாடாளுமன்ற பேரவையில் உட்கார்ந்துருப்பாரா அப்படிங்கிறது க்வெஸ்சன் மார்க். இது 2 காலமாவது நீடிக்குமா அப்படிங்கிறவும் பெரிய கேள்வி. அதனால் நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த ஆளுமை அப்படிங்கிறது, ஒற்றை தலைமையிலான ஆளுமைங்கிறது கூட்டணி கட்சிகளுக்குள்ளே செட் ஆகாது அப்படிங்கிறார். ஸோ பிரதமர் வேட்பாளரையே தூக்கிடுவோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவாக இருக்குது. இது இன்னும் 2-3 நாட்களுக்குள்ள முடிவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 7-8 வந்து பதவி ஏற்கணும், அதற்கான வேலைகளும் செய்யணும். ஸோ காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அதே வேளையில் பாஜக ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்னா பிரதமர் வேட்பாளரை மாற்றுவதற்கான வாய்ப்பு, கூட்டணி கட்சிகளை ஒத்த முடிவெடுக்கக்கூடிய நபர் பிரதமர் வேட்பாளராக உட்காரக்கூடிய வாய்ப்பு. ஸோ இதில் ரஜினிகாந்தனுடைய ரோல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக இப்போ பேசு பொருளாக மாறியிருக்கு. அடுத்து ஆக்சிஸ் ஆஃப் ஆக்சிஸ் மை இந்தியா, இந்த நிறுவனம் தான் ஒரு பிரபலமான ஒரு நியூஸ் சேனலோட சேர்ந்து ஒரு கருத்து கணிப்பு நடிச்சிச்சு. அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய பிரதீப் குப்தா அவர் வந்து கதறி கதறி அழக்கூடிய வீடியோ காட்சியை ஒரு தனியார் ஊடகம் வெளியிட்டிருக்கு. தான் நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று மக்களுடைய மனதில் அறியாமலேயே ஒரு கருத்து திணிப்பை நடத்தி இருக்கக்கூடிய பிரதீப் குப்தாவினுடைய கதறல் அப்படிங்கிறது மக்களுடைய செவிகளில் ரொம்ப ஆனந்தத்தை வர வளைச்சிருக்கு. அழு, இன்னும் நல்லா அழு அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம எடுத்து, அப்போ இனிமேல் நீ எந்த கருத்து கணிப்பு சொன்னாலும் அது பொய்தாயா அப்படின்னு மக்கள் தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. இனிமேல் பிரதீப் குப்தாவினுடைய கருத்து கணிப்பு அப்படிங்கிறது பொய்யானது அப்படிங்கிறத மக்கள் இனிமேல் வரங்காலத்தில் நம்புவாங்கங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம். அடுத்ததான் காஷ்மீரை பொறுத்தளவில் இந்த 370 அப்படிங்கிற ஒரு விஷயம், அதற்கு பிறகு வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் உள்ளிட்ட விஷயங்கள், இது எல்லாமே பாஜகவுக்கு ஒரு பெரிய அளவிலான நெகட்டிவ் இமேஜை கிரியேட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த குடியுரிமை திருத்தச் சட்டம், இது கடைசி நேரத்தில் கொண்டு வந்தாங்க, இதுவும் பெரிய அளவில் பாஜகவுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு விஷயம். கர்நாடக எலெக்ஷன் முடிஞ்சதற்கு பிறகு கூட ஒட்டுமொத்த வட இந்தியாவும் பாஜகவுக்கு சப்போர்ட்டாக இருந்து, கடைசி நேரத்தில் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே பிரதமர் நரேந்திர மோடியை எதிர்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு உருவாச்சு. அதில் ஒரு முக்கியமான விஷயம், உமர் அப்துல்லாவே தோற்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது காஷ்மீரில். அமித்ஷாவை எப்படி வந்து துரத்தி துரத்தி கிண்டலடித்த ஒரு நபராக இருக்கக்கூடிய இந்த அப்துல் ரஷீம்,
அவர் ஜெயிச்சிருக்கிறார். அதுக்கு உமர் அப்துல்லாவும் எதிரியாக இருந்தால் கூட வாழ்த்து தெரிவித்திருக்கக்கூடிய பெருமிதம். இன்னொரு விஷயம் சொல்லட்டா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், பிரதமர் நரேந்திர மோடிக்கு உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து வாழ்த்துக்கள் இன்ன வரைக்கும் வரலைன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இத்தாலியினுடைய பிரதமர் மெலோனி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மோடியையும் மெலோனியையும் சேர்த்து வைத்து பேசக்கூடிய நபர்கள் இன்னமும் இருக்காங்க. ஜோடி பொருத்தம் டக்கராக இருக்குப்பா அப்படின்னு பேசக்கூடிய நபர்களும் இருக்காங்க. ஸோ மோடிக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க மெலோனி. இதுவும் வந்து ஆர்எஸ்எஸ்ஸால் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம்தான். ஏன்னா உலகின் பல்வேறு நாட்டு தலைவர்களோட நல்லதொரு ரகசியமான ஒரு நெருக்கமாக ஒரு நபராக வளம் வந்து கொண்டிருக்கிறார் மோடி. ஸோ மோடியை மாற்றினாங்க அப்படின்னா அதுவும் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு நெகட்டிவ் இமேஜ் தான். ஸோ மெலோனி தெரிவித்திருக்கக்கூடிய அந்த வாழ்த்து செய்தியையும் ஆர்எஸ்எஸ் சீர்தூக்கி பார்க்கும். உலகத்தினுடைய பிரம்மாண்டமான ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு பிரதமராக அறியப்படக்கூடிய மோடிக்கு உலகின் பல்வேறு நாடுகளில் இப்போது மரியாதையும் கூடியிருக்கு. அதே நேரத்தில் மூணாவது முறையாக அவர் போனார் அப்படின்னா வேணுங்கிறத பூரா சாதிச்சுக்கலாம் அப்படிங்கிறதும் ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தில் ஒன்றா இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது பிரதமர் வேட்பாளரை மாற்றுவாங்களா அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குது. இதெல்லாம் தாண்டி நாம் தமிழர் கட்சி அவங்க இந்த எலெக்ஷனில் தான் யாருங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. எல்லா கட்சியும் கூட்டணி அமைச்சிச்சு, எல்லா கட்சியும் காசு கொடுத்துச்சு, எல்லா கட்சியுமே இல்லாத வேலைகள்லாம் பார்த்துச்சு. ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய முகவர்கள் தனக்கான தலைவனுக்காகவும் தன் கொண்டிருக்கக்கூடிய கொள்கைக்காகவும் மட்டுமே வந்து களத்தில் இறங்கி வேலை பார்த்தாங்க. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக உருமாறி இருக்கிறது இந்த நாம் தமிழர் கட்சி. இனிமே இவங்க கேட்குற சின்னத்தை தேர்தல் கமிஷன் கொடுத்து தான் ஆகும். அது கரும்பு விவசாயி சின்னம் கேட்டாங்கன்னா தேர்தல் கமிஷன் மறுக்கவே முடியாது. நிரந்தர சின்னமும் இனிமேல் இந்த நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்படும். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் 8.1% வாக்குகள், கிட்டத்தட்ட 36 லட்சம் வாக்குகளை வந்து தன்னுடையதாக மாற்றி காட்டியிருக்கு நாம் தமிழர் கட்சி. அந்த வகையில் இந்த தேர்தலில் எழுச்சி பெற்ற ஒரு கட்சியாக பார்க்கப்படுது நாம் தமிழர் கட்சி. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் அதில் பதாளத்தில் விழுந்து கிடக்கக்கூடிய ஒரு கட்சியாக பாமக மாறி போயிடுச்சு. பாஜக அப்படிங்கிற கட்சி இரண்டு கட்சிகளை கவுத்து விட்டுருக்கு அப்படிங்கிறது தான், ஒன்று அதிமுக இன்னொன்று பாமக. இந்த ரெண்டு கட்சிகளையுமே கீழே தள்ளி விட்டுருச்சு. தேமுதிக விஜயகாந்தி மறைவு முடிஞ்சதுக்கு பிறகே வந்து அந்த கட்சி வந்து காணாமல் போயிடுச்சு, அது லிஸ்ட்லேயே கிடையாது. ஸோ இன்னைக்கு ரெண்டு பெரிய கட்சியை கீழே தள்ளி பாஜக அடுத்த கட்டத்துக்கு ஒரு பக்கம் வந்து மேலே வருவதற்கான முயற்சி கேட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சு உக்காந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அவங்களுடைய சித்தாந்தம் தமிழ்நாட்டில் ஈடுபடாது. எல்லாத்தையும் கடந்து நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கிறது, இந்த தேர்தலில் மக்கள் சிறப்பாக தங்களது வாக்களிப்பை செலுத்தி இருக்கிறார்கள். இந்த ஜனநாயகம் ஒன்று தான் ரொம்ப அப்படி துளிர் விட்டு மென்மையாக மலர்ந்திருக்கக்கூடிய ஒரு பூ மாதிரி இருக்குது. இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடியே போய் பிரதமராக உட்கார்ந்திருந்தாலும் சரி, பாஜகவை சேர்ந்த வேறு யாராவது பிரதமராக உட்கார்ந்திருந்தாலும் சரி, அவர்கள் உட்கார்ந்திருப்பது ஒரு முள் படுக்கை தான். அது எந்த நேரமும் காலியாகி காங்கிரஸ் மறுபடியும் ஆட்சி பீடத்தில் வந்து உட்கார்வதற்கான வாய்ப்பே இருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலை. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.